ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 9th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடிட்டோரியல் பற்றி பார்க்கலாம். எடிட்டோரியலில் க்ரீன் ஹைட்ரஜன் அ நியூ ஆலை ஃபார் ஜீரோ கார்பன் ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது நம்ம ஜீரோ லெவலுக்கு கொண்டு வரணும்னா ஹைட்ரஜன் ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட எசன்ஸ். ஸோ ஹைட்ரஜன் ஃபியூல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளானெட்டில் அதிகமாக இருக்கிற ஒரு எலமெண்ட்டு. இப்போது ஹைட்ரஜனை எப்படி நம்ம க்ளீனான பேர்னிங் ஃபியூலாக மாற்றலாம் அப்படின்னா, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எப்போ நம்ம ஃபியூல் செல்லில் கம்பைன் பண்ணுறோமோ அப்போ ஹைட்ரஜன் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி தரும் அப்படின்னா, ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியையும் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இதில் பை ப்ராடக்டாக என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, வாட்டர் வேப்பர் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியரில் பை ப்ராடக்டாக ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நிறையா வேறு விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது, இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூலெல்லாம் எரிச்சோன்னா CO2 வந்து ரிலீஸ் ஆகும். CO2 ரிலீஸ் ஆனால் என்ன ஆகும், நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்கப்படும். பட் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் இதில் ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா, ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃப்ரீயான ஃபார்மில் அவைலபிளாக இருக்காது. மோஸ்ட்லி அது வேறு ஏதாவது ஒரு ஸ்பீஷஸ் ஆஃப் ஆட்டம் கூட தான் எனர்ஜி கேரியராக இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆட்டம் கூட கம்பைன் பண்ணி தான் இருக்கும். எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, ஹைட்ரஜனை அது கூட சேர்த்துருக்கிற ஆட்டம்லேருந்து பிரிக்கிறது தான், செப்பரேஷன் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. தென் ஹைட்ரஜனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதுலாம் முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் டைப்ஸ்லையுமே க்ளீனஸ்டான ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். தென் ஹைட்ரஜனோட எப்படி டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட செப்பரேஷன் டெக்னிக்கை வச்சு தான், அதோட ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை வச்சு தான் அதை பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ ஹைட்ரஜன் பற்றி பார்க்கலாம். எப்போ வந்து நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறதுலேருந்து மீத்தேன் அப்படிங்கிறத எடுக்கிறாங்களோ, ஸோ அதை ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்றாங்க. இதில் என்ன பை ப்ராடக்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, CO2 அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகும். பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எப்போவுமே CO2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது அட்மாஸ்பியருக்கு போயிடும் இல்லையா. பட் ப்ளூ ஹைட்ரஜனில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, CO2 வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க அதோட பை ப்ராடக்டில். அதனால் அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்றாங்க. இதான் வந்து ப்ளூ ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் டைப். தென் செகண்ட் கிரே ஹைட்ரஜன். கிரே ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ் வச்சு தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. CO2 அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல விளைவு வாயு அப்படின்னு பார்த்துருப்போம்ல. ஸோ அது வந்து இங்கே நடக்கும் அப்படின்றாங்க. நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து ஹீட் ஆகும் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா, இப்போ 95% ஹைட்ரஜன் வேர்ல்டு வைடாக இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து இந்த கிரே ஹைட்ரஜன் மெத்தடில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னா, CO2 வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ப்ளூ ஹைட்ரஜனில் வந்து இவங்க அந்த பை ப்ராடக்டில் CO2 உடைய ரிலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் கிரே ஹைட்ரஜனில் CO2 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க. தென் பிளாக் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குது. எப்போ வந்து இப்போ நம்ம கோல் எரிக்கும் போது, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபியூல் கிடைக்குதோ, ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஃபியூல் ஆயில் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் இந்த பிளாக் ஹைட்ரஜன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் பிங்க் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது. இது வந்து எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோலைசிஸ்க்கு ஃபியூல் சோர்ஸாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நியூக்ளியர் சோர்ஸ்லேருந்து சோர்ஸ் எடுத்துப்பாங்க. இதான் வந்து பிங்க் ஹைட்ரஜன். தென் க்ரீன் ஹைட்ரஜன். க்ரீன் ஹைட்ரஜன் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த எல்லா மெத்தட் கம்பேர் பண்ணும்போதும் இதான் வந்து க்ளீனஸ்டான ஒரு ஆயில் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இதோடைய ப்ரொடக்ஷன் அப்போது எந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸுமே ரிலீஸ் ஆகாது. ஏன்னா வாட்டர் வேப்பர் மட்டும்தான் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ நம்மளோட எர்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றாங்க. இது வந்து எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா, ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஃபாசில் ஃபியூல் டீசல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை, ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்குன்னு இருக்கிற எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு ஃபியூல் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப க்ளீனஸ்டான ஒன்று அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நம்மளோட இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹைட்ரஜன் ஒரு வேளை காலியாக போயிருமோ, தீந்து போயிருமோ, நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி சேஃபஸ்டான ஃபியூல் சோர்ஸ் அப்படின்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த மாதிரிலாம் அந்த நம்ம சோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்றைக்கினால அது நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். பட் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்காது. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்றாங்க. ஏன்னா பிங்க் ஹைட்ரஜனில் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், நியூக்ளியர் சோர்ஸ்லேருந்து தானே எடுக்கிறோம் ஆயில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, பட் அதை ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஏன் அப்படின்னா இதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டீல் பைப் அப்படிங்கிறது ஓரளவு உடையக்கூடியதாயிரும் நம்ம எப்போ இந்த ஹைட்ரஜனை சேவ் பண்ணுறோமோ அப்போது. அதே மாதிரி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான பைப்லைன் தான் தேவை, ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இதோடைய ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப போராக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இன்புட் போடுறோமோ அந்த காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை வந்து அவுட் புட் அப்படின்னு எடுக்கும்போது அதில் அவ்வளோ தூரத்துக்கு வேல்யூ இருக்காது அப்படின்றாங்க. தென் இப்போது நம்மளுடைய இன்னும் கூட நம்மளுக்கு சீப்பஸ்டான ரெனியூபிள் ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா இப்போ சோலார் எனர்ஜினாலும் சரி விண்ட் எனர்ஜினாலும் சரி அதுலேருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறதுக்கே அதிகமான அளவு தான் நம்ம செலவு பண்ணுவோம். இன்னும் கூட சீப்பஸ்டான ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை அப்படின்றாங்க. தென் இதோடைய காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் அதிகமாக செலவு பண்ணி ஒன்று நம்ம தயாரிக்கிறோம்னா அதோடைய விலையும் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இதுக்கான ப்ரைஸ் வந்து ஒரு கிலோவுக்கு இது வந்து 3-7.50 US dollars அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ரேட் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன தான் ப்ரொடக்ஷன் பண்ணாலுமே கன்சூமர் வந்து வில்லிங்காக இருக்க மாட்டாங்க வாங்குறதுக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிறத கன்சூம் பண்ணுறோம் அப்படின்னா 5.5 million tons அப்படிங்கிறது வந்து கன்சூம் பண்ணுறோன்றாங்க. இன்னும் கூட நம்ம இதை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்தியாவில் வந்து 2021-22 பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நேஷனல் ஹைட்ரஜன் எனர்ஜி மிஷன் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத க்ரீன் பவர் ரிசோர்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷன் வந்து அறிவிச்சிருப்பாங்க நம்ம இதில். ஓகேவா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆர்டிக்கல் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன ரிசர்வேஷன் அப்படின்னா அ கொஸ்டினபிள் கோட்டா பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இது என்ன இஷ்யூ அப்படின்னா ஒடிசா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசெண்டாக ஹை இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது ஹையர் கிளாஸ் எஜுகேஷன்ஸ்லாம் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களோ அவங்களுக்கு வந்து 15% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ இது அந்த ஆத்தர் இதில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா இதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அவர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒடிசா கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 62%க்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்கூலுக்கு தான் போகிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு ஹையர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது அது இன்ஜினியரிங் காலேஜோ இல்லைனா ஹையர் காலேஜஸ் அப்படின்னு வரும்போது ரிசர்வேஷன் கொடுக்குறதோ அது வந்து குட் தான். ஓகேவா, பட் அங்கே போய் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா இப்போது ஸ்கூல்ஸ் இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இருக்குதுன்னா அங்கேருந்து வெளியில் போகிற பிள்ளைங்க என்ன ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே அதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ கிளியர் பண்ணி அவங்களுக்குன்னு சீட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. ஸோ எதுக்குன்னு தனியாக எதுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டுன்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து பேசியிருக்கிறார். ஓகேவா, ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு இதுக்கு வந்து பெசாட்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் முக்கியமாக எதை குறிக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட்டோடைய ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அங்கே ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கவர்மெண்ட்டோட வில்லிங்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் கூட இந்த இனிஷியேட்டிவ் அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறதை விட்டுட்டு ஸ்கூலில் எப்படி வந்து கற்பிக்கிற முறைகளை நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம். டீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம திறன் மேம்படுத்தலாம், தென் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிறதுல எப்படி வலியுறுத்தலாம். ஏன்னா லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிறது போத் இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம் தமிழ்லையும் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஓன் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக கற்றுப்பாங்க இல்லையா, அது ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் டீச்சிங் போஸ்ட் வந்து நிறையா வேக்கண்ட்டாக இருக்குது, அது ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பாலிசிஸ் நிறைய மேக் பண்ணணும். முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட்டை வந்து நம்ம மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிட்டனாலுமே நிறைய பேர் அவங்களோட பிள்ளைங்கள ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் ஸ்கூல் தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து பேக்வேர்டாக இருக்கிற இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் முக்கியமாக இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா பாஸ் ஆகலைன்னா கூட அடுத்த கிளாஸ்க்கு மாற்றி விட்டுறது, அப் டூ 8th வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மாற்றணுன்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம ஏன் படிக்கணுன்ற மாதிரி ஒரு தாட் மக்களுக்கு வந்துடும் பிள்ளைங்களுக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அவங்களே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. இதான் வந்து இந்த ஆத்தர் சொல்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபேவர் பண்ணி நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஹையர் எஜுகேஷன்லலாம் நிறையா பேருக்கு
அவங்களுக்கு சீட்டே கிடைக்காது இல்லையா. ஸோ அவங்களுக்கு கோட்டா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைச்சாதான் நம்மளுக்குன்னு ஒரு சூட்டபிளான ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கோட்டா பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பார்த்துருப்போம் எதுக்காக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிசிக்கே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதுலேயுமே சில கேஸ்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பெனிஃபிட் போகிறதில்ல, சிலவங்களுக்கு மட்டும்தான் போகுது, சிலவங்களுக்கு போகிறதில்ல அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோட்டா பெனிஃபிட் கொடுத்தாலுமே அது க்ரீமி லேயர் பீப்புளுக்கு தான் போய் சேருதே தவிர நான் க்ரீமி லேயருக்குலாம் அவ்வளோ போய் சேர்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, க்ரீமி லேயர் அப்படின்னு வரும்போது அவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குழந்தைங்கள வந்து ஏதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கோச்சிங்க்கு அனுப்புவாங்க. தென் அவங்களுக்கு நிறையா டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ அப்படி படித்து வரும்போது ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா குவாட்டா பேசிஸில் கொடுக்கும்போது க்ரீமி லேயரில் உள்ளவங்க தான் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தடெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம புதுசாக பாலிசி வந்து க்ரியேட் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம வந்து பெனிஃபிட் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வந்து அது ஃபேவரிசம் பண்ணும், ஒரு குரூப்க்கு எடுத்தாலுமே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஃபேவரிசம் பண்ணாதுன்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து இந்த ஓபன் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். ஓகேவா. அதுக்கப்புறம் இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாருனா, ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ டீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பில் பண்ணணும், அவங்களோட கற்பிக்கிற திறனை வந்து பில் பண்ணணுன்றாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நடுவில் கம்பீட்டன்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும், அவங்களுக்குன்னு தேவையான என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் சேர்க்கும்போது அவங்களுக்கு தேவையான என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல பார்த்து ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எம்எஸ்பி பற்றி பார்க்கலாம். எதுக்காக நம்ம எம்எஸ்பி பற்றி பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ராபி கிராப்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ அதுக்கான எம்எஸ்பி வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இன்னொன்று சுகர் கிரேன் க்ரோயர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, எஃப்ஆர்பியோடைய ரேட் அதிகப்படுத்தலை அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சுகர் கேன் உரிமையாளர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆலைகளோட உரிமையாளர்கள். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அதில்னா, எம்எஸ்பினா என்ன, எஃப்ஆர்பினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எக்கனாமியில் எவர் கிரீன் டாபிக். ஸோ நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட், ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து க்ராப்பை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அந்த எந்த ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நல்ல அறுவடை இருக்குது அப்படின்னா, ஓகே, சில நேரம் நம்ம நெல் விதைச்சிட்டு கரெக்டாக அறுவடை சீசனில் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு அளவு ரொம்ப ஓவர் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை ரொம்ப கம்மியாகிடும் இல்லையா. ஏன்னா இப்போ ஒரு 1000 கிலோகிராம் கோதுமை வளர்ந்துடுச்சு அப்படின்னா, அதனால் 500 கிலோகிராம் கோதுமை தான் மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்னா, கோதுமையோட விலை என்ன ஆகிரும்னா பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் இல்லையா. அப்போது அந்த ஃபார்மருக்கு என்ன கிடைக்கும், ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி டைம் அந்த சோயிங் சீசனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ரேட். ஓகேவா. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு வேளை சரியா, ஒரு வேளை எதிர்பார்த்த அளவு வந்து நம்மளால் ஃபார்மரால் விற்க முடியல அந்த ப்ராடக்டை அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஒன்று மார்க்கெட்டில் இப்போ கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ண எம்எஸ்பியை விட அதிகமான ரேட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு விற்றுக்கலாம். பட் மார்க்கெட்டில் இப்போ எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து ஒரு கிலோவுக்கு 100 ரூபான்னு செட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, பட் மார்க்கெட்டில் ஒரு கிலோட கோதுமை வந்து வெறும் 50 ரூபா அப்படின்னா, அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, கவர்மெண்ட் கிட்டே அந்த 100 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து அதை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க கிட்டே நான் அதை வந்து விற்றுக்கலாம். அது நான் ஃபார்மராக இருந்தேனா அது என்னோட சாய்ஸ். ஓகேவா. ஸோ நான் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு தான் வைக்கணும், கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது என்னோட சாய்ஸ் பொறுத்து நான் விற்றுக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து சிம்பிளாக எம்எஸ்பி அப்படிங்கிறதோட இது. ஓகே, ஸோ மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் வந்து யார் செட்டப் பண்ணுவா அப்படின்னா, கவர்மெண்ட் தான் செட்டப் பண்ணுவாங்க. அது எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் அப்படி கிடையாது, சர்டன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இது சம்வாட் இப்போ ஃபார்மர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் செக்யூரிட்டி வந்து இது கொடுக்கும். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்டெல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாகவே இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸை அவங்களோட இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதை இன்ஷுர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா இப்போது ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மார்க்கெட் செல்லிங் ப்ரைஸை அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லை அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கவர்மெண்ட்டுக்கு எம்எஸ்பி ரேட்டில் விற்றுக்கலாம் இவங்களோட ப்ராடக்ட்டை. அப்புறம் இவ்வளோ குவான்டிட்டி தான் விற்கணும், இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு அப்பர் லிமிட்டுமே கிடையாது, எவ்வளோ குவான்டிட்டினாலும் விற்றுக்கலாம் அப்படின்றாங்க. தென் எம்எஸ்பி அப்படிங்கிறது வெறும் இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் தான். அதாவது இப்போது 100 ரூபா ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் தான். மார்க்கெட் பிளேயர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை விட அதிகமாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை விட கம்மியாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மர்ஸும் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் பிளேயர்ஸ்க்கும் விற்றுக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட்டுக்கும் விற்றுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லீகல் பைண்டிங் அப்படின்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் அவ்வளோதான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எத்தனை டைம் ஒரு வருஷத்துக்கு இதை செட்டப் பண்ணுவாங்கன்னா, 2 டைம் செட்டப் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ராபி கிராப்ஸ்க்காக, இன்னொன்று காரிஃப் கிராப்ஸ்க்காக.
செட்டப் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு இது எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட் அப்படின்னா, சோயிங் சீசனில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஓகேவா? அப்புறமேட்டு இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ், இவங்க தான் அந்த சிஏசிபி இருக்கிறாங்களே, இவங்க தான் அந்த மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஏசிபி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது ரெக்கமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தென் இந்த சிஏசிபி அப்படிங்கிறவங்க யாருன்னா, இது வந்து ஸ்டாச்சுடரி பாடி. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, எக்கனாமி எப்படி இருக்குது, எவ்வளோ இன்புட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். மேபி எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் கொடுத்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் எம்எஸ்பி செட் பண்ணும்போது எடுத்துப்போம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு கமாடிட்டி இருக்குதுன்னா அந்த பொருளோட விலை எப்படி இருக்குது, என்டையர் நம்மளுடைய எக்கனாமி எடுத்து பார்த்து அதில் அந்த பொருளோட விலை எப்படி இருக்குது, அதோடய ப்ரொடக்ஷனுடைய பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதில் என்ன மாதிரி இன்புட் ப்ரைஸஸ் போட்டிருக்காங்க, இன்புட் அப்படின்னா ஃபர்டிலைசர் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து இரிகேஷனுக்கு தண்ணி வசதி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இன்புட் ப்ரைஸ் தான். தென் இன்புட் எவ்வளோ இருக்குது, அவுட்புட் ப்ரைஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஏக்கரில் வந்து நான் உழுது, அதில் வந்து நான் நெல் விதைச்சி எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, ஓகேவா? நான் வந்து எவ்வளோ இன்புட் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 10,000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், ஓகே, எனக்கு அவுட்புட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்குது அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வந்து வெறும் 9,000 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா, எனக்கு 1,000 ரூபா வந்து நஷ்டம் தான் இல்லையா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இன்புட் தென் அவுட்புட் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸில் என்ன விதமான ட்ரெண்ட் இருக்குது, டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ டிமாண்ட் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்ளை எப்படி இருக்குது, இன்டர் கிராப் ப்ரைஸ் பேரிட்டி எவ்வளோ இருக்குது, தென் இண்டஸ்ட்ரியல் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதுல இது எவ்வளோ எஃபெக்ட் கொண்டு வரும் மக்கள் ஃபார்மர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, தென் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும், இன்டர்நேஷனலில் ப்ரைஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ இன்டர்நேஷனல் இதையும் கணக்கில் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இப்போது ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் பெய்டாக இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் ரிசீவ் ஆயிருக்குது, அதில் எவ்வளோ பேரிட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. தென் இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, தென் எவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்க, அதோட இம்ப்ளிகேஷன் என்ன, மானியம் ஏதாவது கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதில் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் எம்எஸ்பி அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. தென் இந்தந்த சீரியலுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எம்எஸ்பி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், முக்கியமாக சீரியல்ஸ்க்கு, ஆயில் சீட்ஸ்க்கு, பல்சஸ்க்கு, ஓகே? ஸோ அதிலலாம் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக ஒரு 23 ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, டெய்லி வந்து இதை ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் எம்எஸ்பி கொடுத்துருப்பாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஓகே? தென் இது வந்து எம்எஸ்பி பற்றின ஒரு விஷயம், ஓகே? அதாவது மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ். இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா சுகர் கேன், ஓகே? ஸோ சுகர் கேன் அப்படின்னு வரும்போது அதுக்கு வேறு ஒரு மெத்தட், அதாவது ஃபேர் அண்ட் ரெனியூமரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒன்று தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சுகர் கேன் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் 1966 கீழே, அது மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 கீழே வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ சுகர் கேன் அப்படிங்கிறது வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க, ஓகேவா? அப்புறமேட்டு ஃபேர் அண்ட் ரெனியூபரேட்டிவ் ப்ரைஸ் இல்லைனா எஃப்ஆர்பி அப்படிம்பாங்க. ஸோ சுகர் கேன் அப்படின்னு வரும்போது அங்கே எம்எஸ்பி வராது, இதுக்கு வந்து எஃப்ஆர்பி அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, சுகர் கேன் மில் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க, தென் சுகர் கேன் ஃபேக்ட்ரிஸ், இவங்க வந்து சுகர் கேன் ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், இந்த ப்ரைஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்ஆர்பி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து 2009 தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எந்த கான்செப்ட்க்கு கீழே வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டாச்சுட்டரி மினிமம் ப்ரைஸ்ன்னு இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த ஃபேர் அண்ட் ரெனியூமரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் இந்த ஃபேர் அண்ட் ரெனியூமரேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சுகர் கேன் மில் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த சுகர் கேன் மில்லோட ப்ரொடக்ஷன் வச்சோ இல்லைன்னா அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதோ, ஸோ அதை வச்செல்லாம் பேஸ் பண்ண மாட்டாங்க இந்த அமௌண்ட். இது எப்படி பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சுகர் கேன் இருக்குதுன்னா அதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சுகர் அப்படிங்கிறத ரெக்கவர் பண்ண முடியுது, ஒரு சுகர் கேன்லேருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சர்க்கரை தயாரிக்க முடியுது, அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஆர்பி அப்படிங்கிறத வந்து நிர்ணயிப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எஃப்ஆர்பியை யார் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. யார் கூட கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கூடையும், தென் சுகர் மில் இருக்கிறாங்கல்ல அவங்க கூடயும் பேசி முடிச்சுட்டு இது நல்லா கவனிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதுலேயே வந்து ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஃப்ஆர்பி ப்ரைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த எஸ்ஏபி அப்படிங்கிறது. எதுக்காக வந்து சென்டர் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் மறுபடியும் சொல்கிறாங்க அப்படின்னா, சுகர் ப்ரைசிங் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும்னா, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். கன்கரண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் வந்து லா எனாக்ட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லா எனாக்ட் பண்ணலாம்.
சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டு பேருக்குமே என்ன பவர் இருக்குதுன்னா சுகர் கேன் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கான ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குதுன்னு இருப்பாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அமௌண்ட் எஃப்ஆர்பி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய எஸ்ஏபி அதாவது ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எஃப்ஆர்பி ப்ரைஸை விட அதிகமாக தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இப்போ எஃப்ஆர்பி அதே மாதிரி எம்எஸ்பி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் செல்லிங் ப்ரைஸ், மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் கிடையாது, மினிமம் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எஃப்ஆர்பி எஸ்ஏபி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சுகர் கேன் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு அந்த மில் ஓனர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதோட ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ். ஓகேவா, எஃப்ஆர்பி அப்படிங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எஸ்ஏபி அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் தான் வந்து கரும்பு தயாரிக்கிறேன், நான் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னா நான் என்னோட கரும்பெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒரு மில்கிட்ட போய் கொடுப்பேன். ஸோ அந்த மில் வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் தான் இந்த எஃப்ஆர்பியும் எஸ்ஏபியும். ஓகேவா, அப்போ இப்போ எம்எஸ்பி இல்லைனா மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, என்கிட்ட நான் ஃபார்மர், என்கிட்ட இருந்துட்டு யார் என்னோடய கரும்புகளெல்லாம் வாங்கியிருக்கான்னா அந்த மில் ஓனர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா. அந்த மில் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சுகர் தயாரிப்பாங்க. ஓகே, ஸோ சுகர் தயாரித்ததுக்கு அப்புறமேட்டு ஒருவேளை மார்க்கெட்டில் சுகரோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மில்லு அப்படின்னு வரும்போது மில்லுக்குன்னு அவங்க தயாரிக்கிற சுகருக்கான அஷ்யோர்டு ப்ரைஸ்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அதுதான் வந்து மினிமம் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, செல்லிங் அப்படிங்கிறது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் தான் செல் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ சுகர் அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு அஷூரன்ஸ்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க, அந்த ப்ரைஸ் லெவல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றாங்க. இந்த ப்ரைஸ் ஆஃப் த சுகர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ட்ரிவன், மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்க வந்து இந்த சுகரோட ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது எப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, 2018 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, மில் ஓனர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து தயாரிக்கிற சுகருக்கு ஒரு மினிமமான அஷூர்டு ப்ரைஸ் கொடுக்கணும். அதே டைமில் இப்போ இந்த மில் ஓனர்ஸ் கிட்ட காசு இருந்தால் தானே அவங்க என்ன பண்ண முடியும்னா ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபார்மர்ஸ்க்குன்னு கொடுக்க வேண்டிய காசை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ப்ரைஸ் எம்எஸ்பி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து எஃப்ஆர்பி தென் எம்எஸ்பி அதே மாதிரி எஸ்ஏபி அது பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கலா அசர் பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த கலா அசர் பற்றி பார்க்குறோன்னா, திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இது மறுபடியும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பிளாக் ஃபீவர் இல்லைனா ஃபேட்டல் இல்னஸ், ஃபேட்டல் இல்னஸ்னா என்னென்னா அது ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், இறப்பில் போய் முடிஞ்சிடும், அதான் வந்து ஃபேட்டல் இல்னஸ் அப்படிமோ. டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துடுச்சு, ஓகேவா, ஸோ அந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்த டெத் ரேட் அப்படிங்கிறது இந்த நோய் உருவாகி ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே 100% டெத் ரேட் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ கலா அசர் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து ஃபேட்டல் டிசீஸ் அப்படின்றாங்க. இதோட ப்ராக்ரெஸ்ன்னு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் இது ப்ராக்ரெஸ் ஆகும் அப்படின்றாங்க. இது வந்து இண்டிஜினஸ் டிசீஸ் டு இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து இது ஒரு உள்நாட்டு டிசீஸாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசரல் லீஷ்மேனியாசஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, லீஷ்மேனியாசஸ் அப்படிங்கிறதுனா ப்ரோட்டோசோவன் அப்படிங்கிறதுனால வந்து டிசீஸ் வருது, ஒரு குரூப் ஆஃப் ப்ரோட்டோசோவனில் அப்படின்னா. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா லீஸ்மேனசிஸ் அப்படின்பாங்க. ஓகேவா, அப்புறமேட்டு ஒரு கலாசர் இன்ஃபெக்டட் பர்சன் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பார். எதனால இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இது வெக்டர் பான் டிசீஸ். ஓகேவா, ஸோ வெக்டர் பான் அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு இடையில ஒரு ஹோஸ்ட் இருக்கும், அதுதான் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெக்டர், சரியா, அந்த வெக்டர் அப்படிங்கிறது தான் ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்து என்ன பண்ணுன்னா இந்த இதை யாராவது பாதிக்கப்படாதவங்களுக்கு போய் டிரான்ஸ்மிட் பண்ணிவிடும். ஓகேவா, ஸோ இது எப்படி வந்து ஹியூமன்லேருந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, இந்த சாண்ட் ஃப்ளை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த சாண்ட் ஃப்ளை தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நோயை வந்து பரப்பும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒருத்த மனுஷங்கக்கிட்டேருந்து மனுஷங்களுக்கு நேரடியாக பரவாது. எப்படி பரவும் அப்படின்னா, இந்த டிசீஸ் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிம்பாங்க. சரி, ஆந்த்ரோபோனெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேவா, ஸோ இந்த மேன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மேன் வந்து பக்கத்தில் உள்ள மேனை டச் பண்ணுறதுனாலையோ இல்லைனா ஹக் பண்ணுறதுனாலையோ அந்த டிசீஸ் போகாது. எப்படி டிசீஸ் போகும்னா, இந்த சாண்ட் ஃப்ளை இருக்குது இல்லையா, இந்த சாண்ட் ஃப்ளை இந்த இன்ஃபெக்டட் பர்சனை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட இந்த பிளட் மீல் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ஹோ இந்த இது இருக்குது இல்லையா வெக்டர், அந்த வெக்டருடைய உடம்புக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா இந்த கலாசருக்கான நோய் பேத்தோஜன் வந்து இருக்கும். அது எப்போ வந்து இந்த நார்மலான பர்சனை போய் கடிக்குதோ அப்போ வந்து இதோடைய பேத்தோஜனை இந்த நார்மல் பர்சனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும், அப்போ தான் இவருக்கு என்ன வரும்னா இந்த கலாசர் டிசீஸ் வரும். ஓகேவா, ஸோ சாண்ட் ஃப்ளை அப்படிங்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, அதான் வந்து வெக்டர் பான் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது வந்து எந்த சாண்ட் ஃப்ளை இதை கடத்தும் அப்படின்னா ஃபீமேல். ஓகேவா, இது எந்த ஃபேமிலி சேர்ந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
கிளிப்போட்டமைன் சாண்ட்ஃப்ளை அப்படின்னு இதை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான வெக்டர் என்னது அப்படின்னா லீஷ்மேனியா டோனோவனி இல்லைனா லீஷ்மேனியா இன்ஃபேண்டம் இல்லைனா சாக்ஸி அப்படின்றாங்க. தென் இதோட சிம்டம்ஸ் என்ன, யாராவது ஒருத்தவங்களுக்கு கலாசர் வந்துருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா அவருக்கு ஃபீவர் அப்படிங்கிறது வந்து இர்ரெகுலர் சைக்கிளில் வரும், அவர் டைம் பீரியடில் வராமல் இர்ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான இடம் குறைஞ்சிருவாங்க. அப்புறம் அவருடைய ஸ்ப்ளீன் லிவர் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்வெல்லிங் ஆயிரும், ரொம்பவே உப்பி போயிடும் அப்படின்றாங்க. ஸ்ப்ளீன் அப்படிங்கிறது கணையம், லிவர் அப்படிங்கிறது கல்லீரல். தென் அவருக்கு வந்து அனிமிக் கண்டிஷன் வந்துடும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் கலாசர் டெர்மர் லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். எப்போ வந்து கலாசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காம்ப்ளிகேட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போஸ்ட் கலாசர் டெர்மர் லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அவரோட ஸ்கின்ல, ஃபேஸில், அப்பராமில், ட்ரங்கில், அதாவது வயிற்றுப்பகுதிகளில், அப்புறம் அவருடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலலாம் டிஸ்கலர்டு ஃப்ளாட் ஸ்கின் ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்கின் ரேஷஸ் வர ஆரம்பிச்சிரும். இது எங்கே நம்ம அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் பார்க்கலாம். இந்தியன் சப்கான்டினென்ட்லையும் இது அதிகமாக காணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கெல்லாம் கலாசர் வந்துட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்களோ, அதாவது இந்த விசரல் லீஷ்மேனியாசிஸ் இருக்குல்ல அதுலேருந்து கியூர் ஆனவங்களுக்கு இந்த டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி வரும் அப்படின்னா அப்பேரண்டாக அவர் கியூர் ஆகி அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இது வந்து ஆஃப்ரிக்காவில் இது அடிக்கடி நம்ம ஹீல் பண்ணிடலாம், பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து ரேராக தான் ஹீல் பண்ண முடியுது அப்படின்ட்டுருக்காங்க. தென் இதோட ப்ரிவலன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது WHO என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேர்ல்டு வைடில் 1 வருஷத்துக்கு 50,000-90,000 கேஸ் அப்படிங்கிறது எவ்ரி இயர் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரேசில், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, இந்தியா இதில் தான் அதிகமான கேஸ் காணப்படுது அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கெல்லாம் எண்டமிக்காக இருக்குதுன்னா ஒரு 4 ஸ்டேட்ஸில், அதாவது பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசில் அது அதிகமாக இருக்குது. முக்கியமாக 54 டிஸ்ட்ரிக்டில் அது அதிகமாக இருக்குன்றாங்க. இதோட மெயின் வெக்டர் இந்தியா பொறுத்த வரைக்கும் லீஷ்மேனியா டோனோவனி தான் இதோடைய மெயின் வெக்டர் அப்படின்றாங்க. இது வந்து ஃபீமேல் சாண்ட் ஃப்ளை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் கலாச்சார பத்தினது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுனாமி பற்றி பார்க்கலாம். இது எதுக்காக இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் சுனாமி த்ரெட்ஸ் இன் நார்த் அரேபியன் சி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க, குட்டி ஆர்டிக்கல். ஸோ அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே? ஸோ சுனாமி அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் டிசார்டர். எப்போ வந்து இந்த டிசாஸ்டர் வரும் அப்படின்னா எப்போ நம்மளுடைய கடல் வந்து ரொம்ப சீற்றமாகுதோ, ரொம்ப லார்ஜான பவர்ஃபுல்லான வேவ் வருதோ அப்போ தான் வந்து சுனாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேர்ம் எதுலேருந்து உருவாகியிருக்கும் அப்படின்னா ஜப்பான் மொழியில், ஓகேவா, ஹார்பர் வேவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஸோ சுனாமி அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு இந்த டேர்ம் அப்படின்னா ஜப்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேபி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ எதனாலலாம் வந்து இந்த சுனாமி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பெரிய சீ இருக்குது இல்லையா, ஸோ அந்த கடலுக்கு அடியில் வந்து எர்த்குவேக் வரும்போது உருவாகும். கடலுக்கு அடியில் வல்கனிக் எரப்ஷன்ஸ் வரும்போது எரிமலை வந்து கொஞ்சம் வெடிக்கும்போது வரும். அதே மாதிரி கோஸ்டல் சைடில் இருக்கிற லேண்ட் வந்து ஸ்லைட் ஆகும்போது வரும். அதே மாதிரி மீட்டேரியல் இம்பாக்ட், ஓகே, ஸோ மீட்டேரியல் ஏதாவது வந்து இந்த கடலில் விழுந்துடுச்சு அப்படின்னா ஸோ அதோட இம்பாக்ட் காரணமாகவும் வரும் அப்படின்றாங்க. மீட்டியர் அப்படிங்கிறது விண்கற்கள். ஓகேவா? இப்போ சுனாமி வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்கிறாங்க. எப்போவுமே இப்போது நம்மளுடைய சீ ஃப்ளோர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது காமாக இருந்துச்சுன்னா அங்கே உள்ள அலைகளும் ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் இதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக அடைஞ்சி இங்கே இருக்கிற வேவ் என்ன ஆகிரும் அப்படின்னா அதோட ஓஷன் வாட்டர் தாண்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக போயிடும். எப்போ வந்து ஹையரான வேர்ட்டிக்கல் வேவ் ஆகுதோ, அலை வந்து ரொம்ப இப்படி அடித்து மேலே போகுதோ, ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுனாமிஸ் இல்லைன்னா வந்து சிஸ்மெட்டிக் சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கோஸ்டல் ஏரியாவுக்கும் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. இதோட இம்பாக்ட் எடுத்து பார்க்கும்போது கடல் மேற்பரப்பில் ஓஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து கம்மியானதாக இருக்கும். பட் கடற்கரையில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே தான் லார்ஜ் ஸ்கேலில் டிவாஸ்டேஷன்ஸ் நடக்கும். அதிகமான அழிவுகள் அப்படிங்கிறது கோஸ்டல் சைடில் தான் நடக்கும். மற்றபடி உள்கடல்லலாம் ஆழ்கடல்லலாம் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இம்பாக்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு அலை வருதுன்னா அதோடைய ஸ்பீடை பொறுத்து தான் இம்பாக்ட் இருக்கும். அலை வந்து கம்மியான ஸ்பீடில் வந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பட் அதிகமான ஸ்பீடில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இந்த வேவோட ஸ்பீட் அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னா இந்த வாட்டர் இருக்குது இல்லையா, வாட்டருடைய டெப்த்தை பொறுத்து தான் ஒரு அலையோட ஸ்பீடு இருக்கும் அப்படின்றாங்க. இது ஷாலோ வாட்டராக இருந்துச்சு, அதாவது ஷாலோ வாட்டர் அப்படின்னா ரொம்ப ஆழமான இல்லாமல் கொஞ்சம் இருந்துச்சு, ஆழமற்ற பகுதியில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ வேவோட லென்த் என்ன ஆகிரும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிரும் அப்படின்றாங்க. இப்போ டீப்பான வாட்டர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, அதாவது கடலில் உள்ள ஆழ் பகுதியில், ஓகே, அங்கே வந்து வேவ் லென்த் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சாரி, லாங்காக இருக்கும் அப்படின்றாங்க. லாங்கான வேவ் லென்த் இருக்கிறதுனால வேவோட ஹைட் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே? பட் ஷாலோ வாட்டரில் ஆழம் இல்லாத பகுதிகளில் வேவோட லென்த் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடும். அதனால அதோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாயிடும். அதனால தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றாங்க. ஓகே? தென் ஷாலோ வாட்டரோட வேவ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வாட்டரோட ஹைட் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் 15 மீட்டர்லேருந்து 15 மீட்டருக்கு மேலேயும் அதிகமாக போகும்.
அதனால தான் அங்கே லார்ஜ் ஸ்கேலில் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது அப்படின்றாங்க. அப்புறம் முக்கியமாக சுனாமி அப்படின்னு வரும்போது எப்போ கோஸ்டல் சைடு ரீச் ஆகுதோ அப்போ வந்து அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணிடும். அந்த அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுனால தான் அங்கே உள்ள மக்களுடைய உயிர்களுக்கு அது மாதிரி அங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு அதிகமான டேமேஜ் ஏற்படுது. மற்ற நேச்சுரலான ஹசார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சுனாமி வந்து ரொம்ப பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அதான் இதுக்கு ரீசன் அப்படின்றாங்க. அப்புறம் முக்கியமாக இது எங்கே அடிக்கடி இந்த சுனாமி ஏற்படும் அப்படின்னா அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா, ஸோ இந்த கலர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படி சொல்லுவோம். இது வந்து அலாஸ்கா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் நிறைய நாடுகள் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது போக ஐலாண்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, இந்தியா எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும் பசிபிக் ரிங் ஆஃப் ஓஷன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு இப்போ இந்த சப்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த சுனாமி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ சப்டக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எர்த் பற்றி படிச்சிருப்போம் ஜியோகிராஃபியில். எர்த்தில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்துட்டா கிரஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, ஆனால் கிரஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா அப்படின்னா கிடையாது. எர்த்தோடைய கிரஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எர்த்தோட கிரஸ்ட்டுக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து எர்த்து வெளியில் இருக்கிறது கிரஸ்ட்டு, உள்ளே இருக்கிறது வந்து நம்ம மேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கிரஸ்ட்டுக்கு மேலே இங்கே நிறைய என்ன இருக்குன்னா நிறைய பிளேட் இருக்கும். அந்த பிளேட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். எப்போ வந்து இந்த மூவ் ஆகியிருக்கிற பிளேட் வந்து இப்போ ஒரு பிளேட் இப்படி போயிட்டுருக்குது, இன்னொரு பிளேட் இப்படி போயிட்டுருக்குது, பட் அப்படி ஒழுங்காக போகாமல் ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டும் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எர்த்தோட க்ரஸ்ட்டில் ஏற்படும். ஸோ அதை தான் வந்து எர்த்து குவாக் அப்படின்றாங்க. எர்த்து குவாக் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய இந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ ஏற்படுனா ஒழுங்காக போயிட்டுருக்கிற பிளேட் வந்து கேப் விட்டு கேப் விட்டு போகாமல் ஒன்றுக்கொன்று இடிச்சுக்கிச்சு, ஒன்றுக்கொன்று இடித்து கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு இன்னொன்று அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து இந்த சப்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சப்டக்ஷன் அப்படிங்கிறதுனா டெக்டானிக் பிளேட் அது வந்து எப்போ கொலாய்ட் ஆகுதோ ஒன்று பிளேட் இன்னொரு பிளேட் கூட, ஸோ அது வந்து ஒரு டிஸ்டர்ப் ஏற்படுத்தும். அந்த டிஸ்டர்ப் தான் என்ன சொல்கிறோன்னா எர்த்து குவாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சப்டக்ஷன் ஜோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்டக்டிங் பிளேட். இப்போ மேலே இந்த அப்பர் பிளேட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு சப்டக்ஷன் ஆகி இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்டக்ஷன் ஜோன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஏற்படுறது இருக்குது இல்லையா, அங்கே வந்து அதிகமான எர்த்து குவாக் ஏற்படும், அதிகமான சுனாமி, அதிகமான வெல்கனிக் எரப்ஷன்ஸ், லேண்ட்ஸ்லைடு, அதெல்லாம் வந்து கிரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சப்டக்ஷன் ஜோனில் தான் அது வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறமேட்டு இந்த மக்ரன் சப்டக்ஷன் ஜோன் பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்ரன் சப்டக்ஷன் ஜோன் அப்படிங்கிறது நார்தர்ன் அரேபியன் சீல இருக்குது. ஏன்னா நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சீல இருக்கிற அந்த சப்டக்ஷன் ஜோன் அப்படிங்கிறதுனால தான் அரேபியன் கோஸ்ட்டில் வந்து சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மக்ரன் சப்டக்ஷன் ஜோன் எந்த இடத்துல இருக்குன்னா ஈரானுடைய சவுத்து ஈஸ்ட்லேயும் அப்புறமேட்டு பாகிஸ்தானுடைய சதர்ன் ரீஜன்லேயும் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ யுரேஷியன் அரேபியன் பிளேட் இந்த ரெண்டோடைய பவுண்டரிக்கு நடுவில் ஒரு 900 கிலோமீட்டர் அலாங்கில் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இந்த இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஈரானுடைய சவுத் ஈஸ்ட்லேயும் தென் பாகிஸ்தானுடைய சதர்ன்லேயும் இருக்குது. அப்புறம் இது எந்த ரெண்டு பிளேட்க்கு நடுவில் இருக்குதுன்னா யுரேஷியன் பிளேட்டுக்கும் அரேபியன் பிளேட்க்கும் அந்த பவுண்டரிக்கு ஆல்மோஸ்ட் அதுலேருந்து ஒரு 900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த மக்ரன் சப்டக்ஷன் ஜோன் பற்றின ஒரு விஷயம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத்மாலா பரியோஜனா பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது நம்ம வந்து ஹைவே செக்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு அம்ரெல்லா ஸ்கீம் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஃப்ரைட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம குட்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுவோம்ல டிரான்ஸ்போர்ட், ஸோ அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் வந்து அக்ராஸ் தி கண்ட்ரி மூவ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாரத்மாலா பரியோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா நார்த் ஈஸ்ட் அதை வந்து அங்கே இருக்கிற கனெக்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னொன்று நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம அதிகமான கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும், இப்போ இருக்கிற காரிடார்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அதிகமான எஃபிஷியன்டி கொண்டு வரணும், அதுக்கப்புறமேட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் வந்து உருவாக்கணும். நம்ம எக்கனாமிக் சர்வேல இதை பற்றி பார்த்துருப்போம். மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், எக்கனாமி வந்து நல்லா க்ரோத் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். அப்புறமேட்டு இப்போ எங்கெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் அப்படி பண்ணணும் விஷயம் அப்படின்னா கனெக்டிவிட்டி எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு இருப்பாங்க, மோஸ்ட்லி பேக்வேர்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸில். அப்புறம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஏரியாவில் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடெலாம் கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் ரிலீஜியஸ் அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அங்கேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும்னா நிறைய பேர் அந்த இடத்துக்கு பார்க்க போவாங்க, அப்போ நம்மளுக்கு எக்கனாமி ரிவைவ் ஆகும். பார்டர் ஏரியா, கோஸ்டல் ஏரியா இங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு கீழே ஒரு 50 நேஷனல் காரிடார்ஸ் உருவாக்கணும்னு இருக்கிறாங்க. அது வந்து 550 டிஸ்ட்ரிக்டை நம்மளோட கண்ட்ரியில் நேஷனல் ஹைவே லிங்கேஜஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே கனெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய இதில் ஃப்ரைட் மூமெண்ட் அப்படிங்கிறத அதிகப்படுத்த முடியும் அப்படின்றாங்க. 70-80% நம்மளுடைய நேஷனல்
ஹைவேஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரைட்ஸ் குட்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. தென் நம்மளுடைய லாஜிஸ்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்ட்ரி பாசிட்டிவான இம்பாக்ட் அதில் தெரியுன்றாங்க. ஏன்னா லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குட்ஸ் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் எப்படி போகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. தென் மக்களுக்கு டேரக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதை பற்றின ஒரு பெனிஃபிட்ஸ். தென் இந்த ஸ்கீம் பார்த்துட்டோம்னா ஒரு 7 டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸில் பண்ணுறாங்க, ஃபேஸ்டு மேனரில். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு 2017-18, அதே மாதிரி 2021-22, ஓகேவா? ஸோ அந்த டைம் பீரியடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 5 வருஷத்துக்கு அப்படின்ட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து இதில் கவர் பண்ணுவாங்கன்னா 24,800 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இதில் கவர் பண்ணுவாங்க. இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அது போக ஸ்டேட்டில் இருக்கிற பப்ளிக் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட், அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தென் இந்த ஃபேஸ் ஒன்னோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக் காரிடார்ஸ், இன்டர் காரிடார்ஸ் அண்ட் ஃபீடர் ரோட்ஸ், தென் நேஷனல் காரிடார் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட், பார்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி ரோட்ஸ், கோஸ்ட் அண்ட் போர்ட் கனெக்டிவிட்டி ரோட்ஸ், எக்ஸ்பிரஸ் வேவ்ஸ், இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது இவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸோடைய எய்ம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த ஸ்கீம் பற்றின ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.